அந்த டியா உங்களை ஏமாத்துறான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு என்னால ப்ரூவ் பண்ண முடியல. பட் நானே நேரா பார்த்தேன். அது மட்டும் இல்லாம வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க காரணங்கிறது பெரிய போய் அதை நான் நிரூபிச்சு காட்டுதான் போறேன். எனக்கு கூட அப்படிதான் தோணுது அனிகா. டியா சொல்றது போய் உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ தாராளமா செய். I have no issues. In fact, உனக்கு நான் சப்போர்ட்டும் பண்றேன். Let's do this together, Anika. Shiva Singh Obraya, இது What is this, Shiva? என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல சிவா. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? You should have been more careful. Trust me, பெரியபா, I have no idea. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. டியா, இதெல்லாம் எப்படி? சிவா, இப்படி ஒரு விஷயத்துல நான் போய் சொல்வேன் நினைக்கிறியா? இங்க பாரு, நீ போய் சொல்றேன்னு நான் சொல்ல வரல, பட் I don't believe this, டியா. நமக்குள்ள நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லனா மறந்து போயிட்ட மாதிரி நடிக்கிறியா? டியா, ஏதாவது நடந்திருந்தா தானே எனக்கு அது ஞாபகம் இருக்கும். ஒண்ணுமே நடக்கலங்கிறப்போ அது எப்படி ஞாபகம் இருக்கும்? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என் மாமாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம போயிருந்தோம். டியா, இந்த ட்ரிங்க்ல நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதை அவனுக்கு கொடுத்து குடிச்ச உடனே அவன் மயங்கி விழுந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் நாம என்ன கதை சொன்னாலும் அவன் அதை ஃபியூச்சர்ல நம்பிதான் ஆகும். எனக்கு ஞாபகம் Do you even remember? Next morning, I came to the farm house. Then, you and Tia were there in the room. I mean, I was... Okay, I remember that. Okay, we were in one room, but I was alone. So, you said that I'm going to go and tell you. Listen, okay, just give me... Tia, I don't believe this. Why are you doing this, Shiva? Why are you doing this? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உண்மை தானா வெளியே வந்துரும். அப்ப நீ என்னதான் பண்ண போற சிவா? அத சொல்லு. ஐ மீன், ஃபியூச்சரை பத்தி நீ என்னதான் யோசிச்சிருக்க? நான் டியாவோட அம்மாங்கிறதுனால இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. என்னதான் பண்ணலான்னு இருக்கேன்? ஆ, இந்த குழந்தைய லீகலா அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கியா? இந்த குழந்தைக்கு உன் பேரை கொடுப்பேல்ல? இல்ல அபிஷியலாவே டியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே அவ தான் உன் வைஃப்னு டிக்ளேர் பண்ணுவியா? ஒரு ரெஸ்பான்சிபிளான அப்பாவா அந்த குழந்தைய பாத்துப்பியா? கமான், கமான் மிஸ்டர் சிவாய் சிங் ஓப்ராய், கிவ் மீ அன் ஆன்சர். கல்யாணம் இப்பவாவது முறைப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் நாம கல்யாணம் பண்ணணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இதால இப்ப எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஜான்வி. சிவாவோட ஸ்டாக்ஸ் ஏற்கனவே வானத்தை தொட்டுட்டு இருக்கு. டியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிசினஸ் மர்ஜ் ஆகும், தஃபர் மோர் ப்ராஃபிட். சோ அப்படி பார்த்தா பிசினஸ்ல ஈஸியா என்ன தாண்டி போயிடும். நம்ம ஃபேமிலிக்குள்ள அப்படி என்ன காம்படிஷன்? இது நீங்க உங்க வழக்கமான பிசினஸ் ப்ராப்ளமா பார்க்காதீங்க. இது நீங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளமா தான் பார்க்கணும். சம்ஹவ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனையில விக்டிம் டியா கிடையாது, சிவாவா தான் இருக்கணும்.
டியாவோட பேச்சு எல்லாமே சிவாவை ஃப்ரேம் பண்ற மாதிரி தான் இருக்கு. டியா போய் தான் சொல்ற. ஈவன் ஐ திங்க் சோ. சிவானா கண்டிப்பா போயெல்லாம் சொல்ல மாட்டாரு. உண்மையிலே அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம இருந்தா? தேங்க் காட் சௌமியா பாட்டி திருப்பதிக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, என்னாலேயே இதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பாட்டி ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. ஆனா பிரியங்கா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. ஹவு கேன் வி ட்ரஸ்ட் யூ? ஒருவேளை இப்படி இருக்கலாமே. அனிகாக்காவை பார்த்து அவ இன்செக்யூரா ஃபீல் பண்ணலாம். அவங்கள வெளியே துரத்தணுங்கிறதுக்காக சிவா அண்ணாவை கார்னர் பண்ணி அனிகாக்காவை டிவோர்ஸ் பண்ணி அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறாளா? அவ நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளா? ஏன் என்ன மீட் பண்ண வரல? நான் தான் பிஸியா இருக்கேன்னு சொன்னல. இப்போ நீ வரலன்னா நானே வீடு தேடி வர வேண்டி இருக்கும். ஆனா நம்ம சிவா தான் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலங்கறது ரொம்ப ஓபனா கிளியரா சொல்லிட்டானே. திடீர்னு பிரெக்னன்சின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? பிங்கி, எனக்கு என்ன போய் இந்த டிகா இதுல போய் சொல்றான்னு தோணுது. நீங்க இப்படி பேசுறத என்னால நம்பவே முடியல சக்தி. நம்ம டியா எதுக்கு போய் சொல்ல போறா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், எந்த ஒரு பொண்ணும் இப்படி ஒரு விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா, அதுவும் பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ்க்கு முன்னாடி. அப்புறம் நம்ம சிவாவுக்கு ஞாபகம் இல்ல, அவங்க ஒன்னா வெளியில போனதே இல்லையா? சக்தி, அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க, நடந்ததை உடனே ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க. சரி விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுல நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. இதையே சாக்கா வச்சு நம்ம அன்னிக்காவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். பின் என்ன சக்தி, அவ என் பையனோட வாழ்க்கையில வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு மறந்து போச்சா, டியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீல் நடக்கிறதா இருந்துச்சு இல்ல? இந்த கல்யாணத்துல சிவாவுக்கு அந்த லாபமும் இருக்கு. அது மட்டும் நடக்கட்டுமே, நம்ம ஓபரா எம்பையருக்கே சிவாதா ராஜாவா இருப்பான். தேஜ் அண்ணனையும் அவங்க பசங்களையும் விட நம்ம பையன்தான் பெரிய ஆளா இருப்பான். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட நீ இத பத்தி சொல்லவே இல்லை? எனக்கு இப்ப பாத்தியா, அது இது நடந்திருக்கு. அனிகாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே நீ ரொம்ப மாறிட்டேன்னு தோணுது சிவா. நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. நீ என்ன உன் லைஃப்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டு அனிகா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்ததுனாலதான் அன்னைக்கு வெளியே போயிருந்தேன். ஜஸ்ட் டேக் எ பிரேக். ஆனா அங்க கூட அனிகா உன் தம்பிங்களை கூட்டிட்டு அங்க வந்துட்டான். ரொம்ப அப்செட் ஆனதுனால நான் என் மாமா பார்க்க போயிட்டேன். நீ ஒரு தடவை கூட கால் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கேட்கவே இல்ல. ஏன் வரல, நீ எங்க போயிட்டேன்னு கேட்டியா? நீ சொல்றது கரெக்டா, நான் உனக்கு கால் பண்ணிருக்கணும். பட் அனிகா ப்ராப்ளத்துல பிஸியா இருந்ததுனால தான். அனிகா அகைன் அனிகா, அவ ப்ராப்ளம அவ சால்வ் பண்ணிக்க மாட்டாள சிவா. அவளோட எல்லா ப்ராப்ளமையும் ஏன் உன் ப்ராப்ளமா நினைக்கிற? உலகமே அனிகாவை சுத்தி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா சிவா? அனிகாக்கு ஏதாவது ஒண்ணுனா அவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ற, and that is my problem. டியா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன விட அவதான் உனக்கு இம்பார்ட்டன்ட். அதான் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்படுறதுக்கு பதிலா பயந்து போயிட்டேன். ஏன்னா நீ தான் அனிதா கூட வாழ்ந்துட்டு இருக்கியே. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் இல்லைனா கூட நீ கண்டுக்க மாட்டல. டியா, ஜஸ்ட் இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்த. Look at you. நம்ம குழந்தைய நினைச்சு உன் முகத்துல ஹாப்பினஸையோ இல்ல எக்ஸைட்மெண்டையோ உன் முகத்துல என்னால பார்க்க முடியல சிவா. Yeah, it's because எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. How is this even possible? எனக்கு ஞாபகம் இருக்குதுல, அன்னைக்கு நம்ம கூட எதுவுமே நடக்கல. There was no intimacy. அப்படி எதுவுமே நடக்கலங்கற போது நான் எப்படி இதுக்கெல்லாம்? Enough. Enough, சிவா. ஏற்கனவே என்ன ரொம்ப ஹிமிலியேட் பண்ணிட்ட, இனிமேல போறதுக்கு முடியல. ஃபேக் பிரெக்னன்சி காட்டி உன்னை மயக்கிற அளவுக்கு நான் மோசமா இருப்பேன் நினைச்சிட்டியா? நான் அப்படிப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்திருக்கேனா ரியலி? ஓகே, லிசன். நீ இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலா சாக பெற்றிருக்கலாம் சிவா. ஓகே, நோ நோ, ஜஸ்ட் டியா டியா, இட்ஸ் ஓகே, காம் டவுன். ஜஸ்ட் டியா, நான் சொல்லாத நீ தப்பு புரிஞ்சிட்டு இருக்க. டோன்ட் வரி, நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன். ஓகே, Oh!
சிவா, நீ என்னையும் நமக்கு பிறக்க போற குழந்தையும் தனியா விட்டுட்டு போக கூடாது. Promise me, please. Promise me. Trust me, Tia. I'll be there for you. Anna, நீ இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, Tia. Okay? Come on. கொஞ்சம் ரிலாக்ஸ், Tia. வயிற்றுல சுமந்து போய் சொல்றது. வாட்? நீ ஒரு ஏமாத்துக்காரின் தெரியும், பட் இவ்ளோ கீழ்த்தரமா நடந்து பேரு தெரியும். அடேங்கப்பா, ஆத்தாள மகளும் என்னமா டிராமா போடுறீங்க? ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். என்ன உண்மைய சொன்னா சுருக்குன்னு ஊசி குத்துற மாதிரி இருக்கா? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோட்டியா, என்னைக்கா இருந்தாலும் சிவா உன்னை வெளியே துரத்துதான் போற. Trying, darling. உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸால டவுன் மார்க்கெட் ஏழு பொண்ணால இந்த மகாராணிய வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. நான் துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே, ஏன் இந்த நாட்டை விட்டே உன்ன துரத்துறேன் பாரு. இன்னொரு வார்த்தை பேசினா வாய உடைச்சிருவேன். நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பெரிய ஆள் கிடையாது, மனசு நிறைய குப்பைய வச்சுக்கிட்டு திரியறவன். Really, Anika, I feel so sorry for you. Oho, Tia. Onnu panna unnoda indha sorry-ya badhramaa potti vechukom. Unakku oru naal adhu kandippa thevaipadum. Innimey en gavanam mulukka oo mela dhaan irukkum. Paathirundhukka. Tea kudunga. No thanks. டீ குடிங்க பிரியங்கா. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. டீ குடிங்க பிரியங்கா. And no arguments. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்ன அடிக்கடி மீட் பண்ணணும்னு சொல்றீங்க? அடிக்கடி மீட் பண்ணாதானே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பேசணும், அப்புறம் நல்லா பழகணும். உங்களுக்கும் எனக்கும் எதுலெல்லாம் ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல குடிங்க. குடிங்க. ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி நீங்களே பேசுகிறீங்களா இல்லை நான் பேசுவா? எதை பற்றி பேசணும்? நம்ம கல்யாணத்தை பற்றி தான். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க, திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கேன்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க, நடக்கிற எதையும் நம்பாதீங்க. இது எல்லாமே ஒரு பெரிய டிராமா. தியா உங்களை ஏமாத்துறா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப என்னால ப்ரூவ் பண்ண முடியலதா, பட் நானே அதை நேர்ல பார்த்தேன். அந்த குழந்தைக்கு நீங்க காரணம்னு அவ சொல்றது எல்லாம் அபத்தமான பொய். மறக்க முடியாத ஒரு பொய்யை சொல்லி உங்களை ஏமாத்தணும்னு பாக்குறா. அவ உங்க காதுல பூசத்து பாக்குறா, உங்களை ஒரே அடியா சாய்ச்சிடலான்னு பாக்குறா. அவ இந்த குடும்பத்தையே ஏமாத்துறா, பட் அவ நினைச்ச எதையும் நடக்க விட மாட்டேன். உண்மையை நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்.
அனிகா நீ கொஞ்சம் இருங்க இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடிங்க திட்டுங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லி ஆகணும். நான் உண்மையை நிரூபிச்சு காட்டுவேன். அவ போய் சொல்றது மட்டும் இல்லாம உங்களை நல்லா மாட்டி விடணும்னு பாக்குறா. வேற யார் குழந்தைக்கு உங்களை அப்பா வாக்க பாக்குறா. சோ இப்பவே அவளை ஃபாலோ பண்ணி போங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். இத நீங்க பண்ணலனாலும் நான் பண்ணுவேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இல்ல அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க தயவு செஞ்சு நம்புங்க, பிளீஸ் பிளீஸ் என்ன நம்புங்க சிவா. நான் திடீர்னு வந்து இந்த உண்மையை சொன்னது உனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். அதனால தான் நீ இதை உன் குழந்தைங்கிறத ஏத்துக்கிறதுக்கு நீ தயாராகவே இல்லை. ஆனால் இதை டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக நிரூபிக்கலான்னு நானும் அம்மாவும் டிசைட் பண்ணியிருக்கோம். காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. ஏன் அமைதியா இருக்கீங்க? நடுல எதுவும் பேச வேண்டாம் நீ தானே சொன்ன, அப்புறம் எப்படி? நீங்க நல்லதானே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் கேக்குற? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க நடுவுல ஒரு வார்த்தை கூட பேசல, நீங்க என்ன திட்ட கூட இல்ல, ஷட் அப் கூட சொல்லலையே. ஏன்னா எனக்கும் இந்த தடவை டியா பொய் சொல்றான்னு தான் தோணுது. ஐ அம் ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்ட் இந்த குழந்தை என்னோடது இல்லை. டியா இதுக்காக சொல்ற கதை எதுவும் கூட எனக்கு கன்வின்சிங்காகவே இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இட்ஸ் சோ அன்லைக் மீ. நான் எதையும் மறக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். அதனால இந்த தடவை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அனிகா, நீ ப்ரொசீட் பண்ணலாம். I have no issues. In fact, உனக்கு நானே சப்போர்ட் பண்றேன். Let's do this together, Anika. Yeah. Yeah. Anika, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். உனக்கு எதுவும் தோணலையா என்ன? என்ன நீங்க அப்படியே வாய் அடைச்சு போக வச்சிட்டீங்க. அதான் என்ன நீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன், அடிப்பீங்கன்னு கூட நினைச்சேன். ஆனா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இதுதான் முதல் தடவை, அதான் ஷாக் ஆயிட்டேன். முதல் தடவை ஒரே மாதிரி யோசிக்கிறோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் நியூ. ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. அது என்னன்னா, அனிகா டியா எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டியா இப்படி போய் சொல்றவே இல்ல. டியா நெவர் லைஸ். சிவா, டியாவோட இன்னொரு ரூபத்தை நீங்க இப்பவும் சரியா பார்க்கல. ஏதாவது ஐடியா இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, டியா சொன்னது பொய்தான்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? யா, என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா மட்டும் இருக்கா அனிகா. அது மூலமா அது என் குழந்தையா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்னது? டிஎன்ஏ டெஸ்ட். நான் திடீர்னு வந்து இந்த உண்மையை சொன்னது உனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். அதனாலதான் நீ இதை உன் குழந்தை எழுதுக்கிறதுக்கு நீ தயாரா இல்ல. ஆனா இதை டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நிரூபிக்கலான்னு நான் அம்மாவும் டிசைட் பண்ணிருக்கோம். காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. ஆனால் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அனிகா. என்னது? அது வந்து டியா கிட்ட இதை பத்தி சொன்னா அவ என்ன நினைப்பாளோ தெரியல. பட் யூ நோ வாட், நான் இதை செஞ்சுதான். அதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை தானே. அவகிட்ட கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை செஞ்சுட்டா இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ நோட்டீஸ் பண்ணல என்ன? நாம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். இட்ஸ் வேர்ட் ரைட். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா இருக்குல்ல? ஆமா, இது ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்குல்ல. என்னன்னு புரியல. அண்ணா அண்ணி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் கீழே வாங்களேன். என்னாச்சு சௌமியா?
நீங்க கொஞ்சம் உடனே வாங்களேன் ப்ளீஸ். டாக்டர் மாலிக், வாட்ஸ் கோயிங் ஆன்? சிவா, எனக்கு நல்லா தெரியும், நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கையே இல்ல. என் வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தைதாங்கிறதுல இப்பவும் உனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறதோ எனக்கு தெரியும். கூட இருக்கிறவங்களே உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்க. அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலான்னு நானும் அம்மாவும் டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் டாக்டர் மாலிக்கை நான் இங்கே வர சொன்னேன். நீங்கள் எல்லாருமே டாக்டர் மாலிக்கை ரொம்ப நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். இவரும் பிளட் சாம்பிள்ஸை எடுத்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை உடனே கொண்டு வந்து கொடுப்பாரு. ஐ ஹோப் நீ இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறமாவது என்ன நம்பலாம். ஓகே டாக்டர், லெட்ஸ் டூ இட். டாக்டர் மாலிக், எங்களுக்கு இதோட ரிசல்ட் கூடிய சீக்கிரமே கிடைக்கணும். ஓகே, நாளைக்கே கிடைச்சிரும்ல? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ப சரி, ஏன்னா அப்பதான் இந்த குழந்தைக்கு சிவா தான் அப்பாவா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா, சிவா சிங் ஓப்ராய் குழந்தையோட அப்பான்னு எழுதியிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு அப்படி எதுவும் தெரியாது. என்ன பண்ண முடியும்?